அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 6/10/2023 வெள்ளிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எளிதில் யாரும் இறங்க முடியா இறங்காத ஒரு முயற்சியில் விஷப்பரீட்சை பார்ப்பது போல் நீங்கள் முயன்று மகத்தான வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் ஒரு சாதனையை நீங்கள் புரியும் நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையில் காரியத்தில் இறங்கி உங்கள் கையை நீங்களே சுட்டுக்கொள்வதாக காட்டுகிறது. கண்டிப்பாக கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் பேச்சுக்கு மறுபேச்சு யாராலும் பேச முடியாது. அந்த அளவுக்கு உண்டான பேச்சை நீங்கள் பேசி வெல்வீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை, அதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட அர்த்தம் வேறு. யாரிடம் சொன்னீர்களோ அவர் எடுத்துக்கொண்ட அர்த்தம் வேறு. இதனால் ஒரு பிணக்கு ஏற்படும். கவனம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் ஒரு முயற்சி வெற்றியை கொடுக்கும். நல்ல நாள் இந்த நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சில பழிகள் இன்று உங்கள் மீது விழலாம். இன்றைய தினம் எச்சரிக்கை தேவை. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அசுப விரயம் இன்று உங்களுக்காக காத்திருக்கிறது. தேவையற்ற செலவுகள் அல்லது நீங்கள் எந்த செலவு செய்தாலும் அது தேவையற்ற செலவாக மாறுவதற்கு உண்டான வாய்ப்பு, இவைகள் நடக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயம் காத்திருக்கிறது. ஏதேனும் ஒரு செலவு செய்து அந்த செலவு செய்ததால் மனம் வருத்தம் அடைந்தால் அது அசுபம், மகிழ்ச்சி அடைந்தால் சுபம். இந்த சுப விரயம் இன்று உங்களுக்கு இருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தோல்வி என்று எதுவுமே இல்லை, சமமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உச்சகட்ட லாபத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரை அனுபவித்திராத ஒரு லாபத்தை இன்று நீங்கள் பார்க்க இருப்பதாக சொல்கிறது. நல்ல நாள் இந்த நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோஷமில்லா நாள் இந்த நாள். யோகமும் இல்லை தோஷமும் இல்லை, நடுநிலையான நாள்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது. முதலுக்கே மோசம் வராமல் இருந்தால் போதும் என்று நீங்கள் நினைக்கின்ற அளவுக்கு இந்த நாள் இருப்பதால் செய்யும் வேலையிலும் மற்ற விஷயங்களிலும் கடும் முயற்சி தேவை. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாளாக காட்டுகிறது. வெற்றி என்றோ கஷ்டம் என்றோ லாபம் என்றோ எதையும் காட்டவில்லை. சமமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். அந்த அளவுக்கு நல்ல நாளாக இருக்கிறது இந்த நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆற்றும் பணிகளில் ஒரு பின்னடைவு தெரிகிறது. முடிக்க முடியாமல் ஒரு திணறல் அல்லது ஆரம்பிக்காமல் ஒரு அலுப்பு, ஏதோ ஒரு வகையில் ஒரு பின்னடைவை காட்டுகிறது. கவனம் தேவை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வீரதீர செயலால் ஒரு நல்லதை நடத்தி ஒரு நற்பெயர் பெறும் நாளாக இருக்கிறது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது செய்ய நினைத்தீர்கள், நல்லதென்று நினைத்து ஒன்றை செய்தீர்கள், ஆனால் அது நல்லதாக அவர்களுக்கு போய் சேராது. இந்த ஒரு நடவடிக்கை இன்று நடக்கும், சற்று கவனம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களை காட்டிலும் வலிமைமிக்க ஒரு சக்தி உங்களை துன்புறுத்த வருகிறது. எப்படியாவது உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கவனம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்கின்ற ஒரு உதவியால் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குவதாக இன்று காட்டுகிறது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது. அதுபோல் எதிர்த்தாற்போல் உள்ளவருடைய சக்தி என்ன என்று தெரியாமல் மோதக்கூடாது. அப்படி மோத இருப்பதாக நீங்கள் அப்படி மோத இருப்பதாக இன்று காட்டுகிறது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளுக்குள் ஒரு மகிழ்ச்சி இன்று இருக்கும். இன்றைய தினம் நீங்களும் புன்னகை, எதிர்படுபவரும் புன்னகை, சந்தோஷம் தலைத்தோங்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா கூடுதல் கஷ்டம் இன்று வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினம் அவசரப்பட்டு ஆராயாமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். வழக்கில் வெற்றி, விரோதம் மறையும் நாள், பகை மறையும் நாள் இந்த நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவேண்டிய வரவு, வரவேண்டிய புகழ் இன்னும் வரவில்லை. எப்போதோ வந்திருக்க வேண்டும், அது அதன் வருகைக்காக காத்து கொண்டு இருக்கின்றீர்கள், இன்னும் வரவில்லை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது அருமை பெருமை உணர்ந்து உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களை கௌரவிக்கும் நாள் இந்த நாள். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகம் தரும் நாள். நீங்கள் நினைத்தது நடக்கும், நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும், நல்ல நாள் இந்த நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று மனக்கஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, கிடைத்தது வேறொன்று. அந்த வேறொன்றால், கிடைத்த அந்த வேறொன்றால் எந்த பயனும் உங்களுக்கு இல்லை. இதனால் மனதிலே சிறு கஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனம் அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.